பெரிய வணக்கனா அவங்க விஜய் ஷாம் சர்வையரோட அண்கட்டை பண்ண போறோம் அண்கட்ல என்ன சாரஸ்யம் நடந்து சரண் நட்பு ஃபுல்லாகவே முறிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் உமாவதே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா திரும்பி பாண்டிங் ஏற்படுத்தியிருக்காங்க புதுசாக அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு ஏன் ஐடல் கொடுத்தோன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு காடர்களை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து அஞ்சு பேசிட்டு இருக்காரு நந்தாவர்கள்ட்ட எல்லாத்தையும் ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்கட் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் இருந்துச்சு இதுல வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக யார் பேசிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக் உள்ள அலசப்பட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் சரண் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் அம்ஜித் அண்டு நந்தாவாக இருக்கட்டும் அவங்க நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க அப்புறமேட்டு உமாபதி என்று ஐஸ்வர்யா பேசுகிறாங்க எல்லாத்துலேயும் நிறையா விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு அவங்க போட்டிக்கு போகிறதுக்கு மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு விக்ராந்தும் சரி இனுகாவும் சரி நான் ஃபுல் அன்கட் பார்க்கும்போது மேக்ஸிமம் பத்து வாட்டியா பத்தா பதினஞ்சு வாட்டி எத்தனை வாட்டினே தெரில அவங்க ஓப் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் போயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேர் வெளில போயிடுவோம் வெளில போயிடுவோம் சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக விளாடுற மைண்ட் செட்டே இல்லை போல இருக்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா போயிடணும் ஒன்றா போயிடணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ அன்கட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கான்ஃபிடண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு போகிற மலநிலை வந்துருச்சு நாங்கள் வந்து இருந்தால் ஒன்றா இருப்போம் போகணுன்னா ஒன்றா போயிடணுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் நடந்துச்சு அப்படின்னே சொல்லி சொன்னோம் இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சரண் அந்த ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லணும் இல்லை யார் கிளாரிட்டியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரணாக நான் சொல்லுவேன் சரண் சூப்பராக விளாட்றாரு இங்கே இருந்த காடர்களில் இருந்தப்பையும் சரி வேடர்களில் இருந்தப்பையும் சரி மூன்றாம் உலகத்தில் இருந்தப்பையும் சரி கரெக்டாக நேக்கு பார்த்து வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக ப்ரொசெக்ஷன் பண்ணி போயிட்டுருக்காரு காடர்களில் இருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா நீ ஐஷ் அவங்களே சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா டே ஐஸ்வர்யா நம்புகிறேன் நான் ஐஸ்வர்யா ரோட் பண்ணணும்னு நாங்களே சொல்கிறோம் அப்போனா அளவு அந்த பையன் வந்து ஒரு கிளவராக கொண்டு போகிறேன் எந்தளவு கேமை புரிஞ்சு விளாடுறான் கேமை புரிஞ்சு விளாடுறது மட்டும் இல்லாமல் கேம்லேயே பக்கா வந்து விளாடுறாரு விஜய் சூஸ் பண்ணுறாங்க நாராயண் இருக்கார் இத்தனை அஞ்சு பசங்க இருக்காங்க இப்படின்னு போது நாராயண்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாலு பசங்க வந்து சரணே ஒரு ஆள் ஒரு சின்ன பையனை சூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சரண் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வாழக்கூடிய பர்சன் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாட்ட பேசுறாரு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நந்தா கிளாஸஸ் தான் பேசுறாரு அது தேவையில்லாத விஷயம் தான் எனக்குமே தொழுது ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அழுவ வேண்டிய விஷயத்துக்கு அழுவுறது கிடையாது இங்கே போயிட்டு அழுதுகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒன்று தான் த தமிழும் அவ்வளோ புரிய மாட்டேங்குது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது ஒரு கேம் பற்றி இன்னும் அந்த புரிதல் இல்லை ஒன்றே ப்ளஸ் என்னென்னா கேம் நல்லா வாடுறாங்க அது மட்டும்தான் ப்ளஸ்ஸு மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு மைனஸாக தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லும் அவர் சொல்கிறா நந்தாக்கு நான் வந்து ஓட் பண்ண அந்த அவர் எனக்கு ஓட் பண்ண விஷயம் வந்து ஆனால் சொல்ல போனால் நந்தா ஓட் பண்ணவே இல்லை முன்னாடி தான் ரெண்டு வாட்டி பண்ணார் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அதை வந்து நான் உன்ட்ட சொல்லிருக்கன்ற அவசியமே இல்லை அதை வந்து ஒரு பெரிய கிளாஸ் தான் எடுத்துன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா நீ எந்திரிச்சு போயிடுற இப்போ இந்த மாதிரி கேட்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் முழுசாக நம்புகிறேன் நம்பிட்டேன் அதாவது அதுதான் எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டேன் உன்ட்டு அந்த அவ்வளோ தூரம் இனிமேல் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ இந்த கேம் கண்டு என்ன வேணால் பண்ணு நான் உன்னை இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு போயிடுறாங்க நான் அதுக்காக நிறைய விஷயங்கள் பேச புரிய வைக்க பார்க்குறான் நம்ம சரண் அவர்கள் அவங்க ஓரளவு தான் புரியுது நம்ம அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீ மூன்றாம் உலகத்தில் இருந்தப்போ எப்படி இருந்த சரண் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ்வளோ பேசிவிட்டு உனக்கு பிளைண்டாக நான் நம்பினே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்துன்னு டோட்டலாக மாறிட்டன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ஷன் படி பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரண் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கேமை புரிஞ்சுட்டு கரெக்டாக போயிட்டுருக்காரு ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணார் அதுக்காண்டி இவங்க தொடங்கட்டி அடிச்சாங்க அதையும் சரி பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே வரது எவ்வளோ பெரிய விஷயம் அது சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் அம்ஜித் அவர்கள் அவர் இப்போ இந்த ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே அதனால் எவ்வளோ பேசியிருக்காரு தெரியுமா அதாவது காடர்கள் உள்ளே நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அலசு ஆராய்ஞ்சு பேசிகிட்டு இருக்காரு இந்த வீட்டிலேருந்து அவங்களும் பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆனா இப்படி நம்ம களைகளி ஊத்தி இருக்கான் அப்படின்ற தான் தோணும் என்ன பேசுனான்னு பார்த்தீங்கன்னா இனிகோவை பத்தி பேசுறாரு அதாவது நம்ம இனிகோவுக்கு நாங்க அஞ்சு ஓட்டு போட்டாங்க சார் அஞ்சு ஓட்டு போட்டு திரும்பி இது நான் அஞ்சு ஓட்டு போட்டு திரும்பி வந்துட்டேன்ல நான் எனக்கு கூட தான் அம்ஜி சொல்கிறேன் என கூட தான் ஓட் பண்ணாங்க எத்தனை வாட்டி ஓட் பண்ணி மூன்றாம் உலகம் போய் இங்கே வந்து அதை பற்றி நான் பெருசாகவே எடுத்துக்கல இவருக்கு மட்டும் ஓட் பண்ணி இது பண்ணால் அது ஒரு பெருசாக கொண்டு போயிடுறாருன்ற மாதிரி சொல்லி பழைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொ நோண்டி பேசுகிறாரு அது பார்த்திங்கன்னா நான் காடர்கள் இருந்தப்போ தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்து மாதிரி அவங்கள்ட்டே சொல்லியிருந்தேன் நந்தாட்டை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது பூசி முழுகிற மாதிரி தான் இருந்துச்சு நந்தாட்டை என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிரதா உங்களுக்கு அவருக்கு எனக்கு சிங்க் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து அவர் அவர் உங்களோட பார்வை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பிரதர் நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்களா அதுவே ஒரு மாதிரி கிருட்டு கிருட்டுங்குன்ற மாதிரி நந்தா என்ன சொல்கிறேன்னா இல்லை ப்ரத உங்களை பார்த்து அப்படியே லவ் பண்ணுவேன் நானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஐஸ்வர்யாவுக்கு ஏன் ஹைடல் கொடுத்து என்ற மாட்டை சொல்கிறாரு அந்த கேம் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அதே மாதிரி தான் எனக்கு நான் ஜெயித்தேன் கரெக்டாக ஐஸ்வர்யாவிட்ட வந்து அப்போயே நான் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா ஐஸ்வர்யா வச்சு ஒவ்வொரு ஃப்ளிப் ஆயிட்டேன்னு சொன்னால் நீ வேறு மாதிரி போட்டுடுறேன் அப்பயே வந்து ஓவராக வந்து குதிச்சு டாம் தூமுன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று அந்த பொண்ணு கெடுத்து விட்ருக்கோம் இல்லாட்டி வேற மாதிரி ஏதாச்சும் கொண்டு போயிருக்கோம் அதனால வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இவங்களும் என்னை வந்து செம்மைய நான் கலாச்சாங்க நீ தங்கச்சிக்காண்டே அழுகுறேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொன்ன குடு கொடு நீ ஐடலை கொடுவோம் தங்கச்சிக்கு நாங்கள் லேடி காஷ்டி கொடுத்தோம்ல நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறா லேடி காஷுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உமாபதியே அப்போ எந்தளவு சேஃபாக இருந்துருப்பீங்க ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு உழுவாது அதனால நீங்கள் கொடுத்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயத்தில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க அதை நான் கொடுத்துருக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு ஐஸ்வரியாவுக்கு ஏன் கொடுத்துன்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் கொடுத்தேன் நான் வந்து அந்த ஜெயிச்சப்பே நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஐஸ்வர்யா கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஐஸ்வர்யாடை நான் சொல்லி சரண்ட்டை சொல்லி உள்ளே போயிட்டு அவங்க வந்து வேறு எதுவும் கேம் விளாண்டு வேறு எதுவும் ஆயிடுது ஐஸ்வர்யா வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி ஏன்னா வந்து காடுறதுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆறு பேர் தான் உள்ளே போன்ற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்குது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் வந்து எப்படியாச்சும் மாதிரி ரெண்டு பேருக்கு ஓட் போட்டு ட்ரா ஆக்கிட்டு இன்னொருத்தவங்களை அழகாக உள்ளே கொண்டு போயிடுவாங்க அதனால எதுவும் அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு சரண் வந்து இம்யூனிட்டி அடிச்சிருந்தாரு அது தெரியாமல் வந்து மாற்றி மாற்றி சொல்லி சரணுக்கு ஒரு வேலை நம்மலாம் ஓட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்ல அப்புறம் ஓ சரணுக்கு வந்து ஓட்டு பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ஐஷியாக்கே ஓட் பண்ண அதுக்கும் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து இவங்க ஒரு பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம முறியடிக்கிறேன் நான் நாராயணுக்கும் போடக்கூடாது ஐஸ்வராவையும் காப்பாற்றணும் அவங்கள்ட்ட ஆறு பேத்துக்கு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின் இருக்கும் நான் கரெக்ட் கரெக்டாக கேமை கொண்டு போய் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார் நிறைய வேலிட் பாயிண்ட்டுகள் அவர் சொன்னதில் இருக்குது அதெல்லாம் இந்த வேலிடே இல்லாத பாயிண்ட்டுகளும் இருக்குது நந்தாவும் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு நான் வந்து ஆஃப் கேமரா ஆன் கேமரா ஒன்று பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் முடிவு பொறுத்து தான் இருக்குது ஜெனீனாக இருந்தோம் ஜெனினாக ரெண்டு பேரும் வெளில வந்துட்டு மாதிரி ரெண்டு பேரும் சூப்பராக அவ்வளோ வந்து அந்த ஹோட்டல் பார்க்கும்போது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த கடல் பகுதியில் இதெல்லாம் நம்மளுக்குலாம் அமையாதமாக அமையாத இதெல்லாம் பார்த்தா அவங்க சூப்பராக அவங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க பார்க்க என்னத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காடர்களை பற்றி கலை கழி ஊட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா இங்கே கொம்பர்கள் தீவுக்கு இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொம்பர்கள் தீவா கொம்பர்கள் தீவெல்லாம் எப்போயோ ஒழிச்சாச்சு காடர்கள் வேடர்கள் அந்த ரெண்டு மூணு தான் ஒரு ஆலை பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு தீவு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா வந்து ஏன் சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு கிளாஸ் எதுனால முடிவு பண்ணாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு விக்ராந்தும் இன்றைக்கவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்போம் நான் எங்களுக்கு வந்து அன்னைக்கே வந்து என்னை ஓட் அவுட் பண்ணியிருக்கேன் போகிறேன்ற நிலமைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு விக்ராந்த் சொல்கிறாரு இன்றைக்கவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இங்கேருந்து போகிற மாதிரி ஒரு ஐடியா வந்து மனநிலைமை எல்லாத்துக்குமே வந்துடுச்சு இதில் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் நீங்கள் யார் வேணால் எங்களை சூஸ் பண்ணுங்கள் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் விளாண்டாக ஜெயிப்போம் இல்லைனா வெளில போயிடும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கும் அது வந்து எல்லா டீம்ட்டையும் தோக்கும் எல்லா டீம்ட்டையும் ஜெயிக்கும் முந்நூறு ரன் இருக்கோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு ஜாய்ஸ் பண்ணுவோம் எழுவத்தஞ்சு ரன்ல சுருண்டுட்டு வரும் அந்த மாதிரி தான் நானும் விற்கிறாந்தோம் எப்போ ஜெயிப்போன்னு தெரியாது எப்போ தோப்போனே தெரியாது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு வனேசாக்கு ஒரு என்ன ஒரு தாட்னா அவருக்கு நாராயண்குளம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இவர் டைம் போய் பேசுகிறாங்க உமாபதிட்டேன் இல்லை நீ ஓகே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இருந்தாலும் வனையசாக்கு ஒரு மைண்டில் என்ன இருக்குன்னா நம்ம உமாபதி கூடலான்டா நம்ம உள்ளே இருக்கலாம் ஐஸ்வர்யா வந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நிறையா விட்டுட்ட க்ளாஸஸ் எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்குற உமாபதி கூட நம்ப நம்ம உள்ளே இருக்கலாம் ஒருவேளை வந்து நம்ம நாராயணுக்கு வந்து இப்போ வீக்கு தான் நம்மளும் ஓரளவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு இம்யூனிட்டி ஜெயிச்சிட்டோம் ஓரளவு தான் நம்ம எதுவும் தோத்துட்டோம்னா ஒரு வெளில போயிரும் அங்கே ஜூரியா போயிட்டாங்கன்னா வந்து இவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா ஃபுல்லாக காடர்கள் அவங்க தான் சொல்கிறாங்க ஃபுல்லாக காடர்கள் இருப்பாங்க வேடர்கள் இருப்பாங்க நான் ஒரு ஆள் தான் காடர்கள்லாம் நான் போகிறேன் போயிட்டு நான் ஜூரியாக எப்படி தனியாக வந்து குரங்கு மாதிரி உட்காந்துருக்குன்ற போய் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எப்படினா எங்கே இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக இருக்குன்னு நம்ம ஆளுங்க இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் தான் வந்து பனேசா அவர்களுக்கு இருக்குது வந்து நிறைய இருக்காங்க அது வந்து போய் எதனால் வந்து உமாபதி அவன் சூஸ் பண்ணுறது நம்ம ஐஸ்வர்யாக்கு என்ன கவலைன்னா ஏ உமாபதி அந்த டாக்டரை போய் பார்ப்போம் காலில் இன்ஜுரி இருக்குது ஊசியை போடு டேப்லெட் போடு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க ஐஜிர கலாய்க்கிறாங்க ஏமா இவ்வளோ நாள் அவனுக்கு கால் வலி இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டியா இப்போ என்னமோ அட்ரஸ் பண்ணிட்டு இவ்வளோ சூப்பராக கேட்டுட்ருக்கேன் ஏன் அவன் ஜெயிக்கிறதுக்காக நீ இவ்வளோ பாடுபறியன்ற மாதிரி எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராக கான்ஃபிடன் இதை எடுத்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கான் இன்னிக்கோட்டை வந்துட்டு இன்னிக்கு உங்கள் கால் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஓவராலாக இந்த டூ ஹவர்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீக்குன்னு கிடையாது மனசளவில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விக்ராந்தும் இனிக்கும் தயாராகிட்டாங்க அதனால தான் வெளியில் போயிட்டாங்க போல இருக்கு ஏன்னா வந்து இப்போ நானும் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் மனசு இவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு இவர் மனசு அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க விஜிக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் போனோம் நம்மளும் சேஃப் ஆகணும் நம்ம காடர்கள் எல்லாம் ஒன்னாக இருந்து அப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து விக்ராந்து இனிகோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தர் அதாவது ஸ்ட்ராங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங் ஒருத்தர் பசில் இது ஆவாங்கிற ஒருத்தர் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி இது பண்ணுற விக்ராந்தும் விஜயும் ஒரு வேலை இப்போ இப்போ வனேசாவும் இனிகவும் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு இவங்க காடர்கள் எல்லாம் ஒரு டீமாக இருந்துட்டு இப்போ வேடர்கள் அப்படியே ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ரெண்டு பேர் போனாங்கன்னா டோட்டலாக அவங்க போயிடுவாங்க இவங்க ஆளுங்க வந்து குறைஞ்சிட்டே வந்தாலும் இவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க இப்போ ரெண்டு இப்போ இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போனால் டோட்டலாக போயிடுவாங்க இப்போ காடர்கள் ரெண்டு போனால் ரெண்டு பேர் ஒரு டோட்டலாக போயிடுவாங்க அதனால் அப்படி வச்சுருக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு பிளானிங் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு டை ஆன மாதிரி தான் ஆகிடுச்சு இப்போ வேடர்கள் இப்போ ரெண்டு ஜூரி ஆயிடுச்சு இப்போ காடர்கள்லேருந்து ரெண்டு ஜூரி இப்போ ஆக போகிறாங்க இனிக்கும் பார்த்தீங்கன்னா புது ஜூரியா நாளைக்கு ஆயிடுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஏன்னா புது வேடர்களாக இப்போ மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் என்ன ஆகுனே சொல்லி தெரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து வேறர்கள் தான் ஜூரியா புதுசாக வந்திருந்தாங்க இப்போ காரர்களும் இப்போ ரெண்டு ஜூரியா ஆக போகிறாங்க இதை பற்றி உங்கள் ஒப்பினியன்னோ கண்டிப்பாக கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டாக்ஸ் சேர்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்